சரி ஓகே, என்ன மூவி பாத்தீங்க? அந்த படம் தான் உங்களோட மூணு பேருக்குமே. ஜாதி மதம்னா என்ன? இத்தனை படங்கள் பாத்தீங்க, உங்களுக்கு உங்க மனதை தொட்ட ஹாட் டச்சிங் மூவினா எந்த மூவி சொல்வீங்க? பாறை சிற்பி நல்லா இருந்துச்சு. சிப்பி பாறை மூலமா, படத்து மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன? ஜாதிங்கிற ஒண்ணு இருக்கவே கூடாது, அது இருந்தாலும் அது லிமிட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. நீட் தேர்வு பத்தி இங்க சொல்லியிருந்தாங்க, அது பிடிச்சிருந்தது. ஆனா ஜாதி பத்தி இதுக்கு சொல்லியிருந்தாங்க, அதனால பிளஸ் ஒன்ல குரூப் எடுக்கணும். எனக்கு டாக்டர் படிக்கணும். டாக்டருக்கெல்லாம் படிக்கணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இப்ப வேற ஏதோ நீட்டு கீட்டுன்னு அனாதை இல்லங்கள் நிறைய இருக்கு. எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க. ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தணும் அப்படிங்கறது எத்தனையோ பேருக்கு ஆசைகளா இருக்கலாம், என்னமா இருக்கலாம். எனக்கு கூட அந்த ஆசை இருக்கு. நான் இன்னும் கூட அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனால் இந்த படம் என்னை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கும்னு நான் நம்புகிறேங்க சார். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அந்த குழந்தை அப்படி அந்த கண்ணில் ஏக்கும் தெரியும். நம்மளை யாராவது கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா? ரொம்ப அழகாக அந்த டைமில் இவருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த மியூசிக், நம்மளை யாராவது கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா? நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா? ஒரு அப்பா அம்மா கிடைச்சிடாதான்? இன்றைக்கும் வந்து கௌரவ கொலைகள் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கும் எங்கேயோலாம் நடக்கலை, நம்மளை சுற்றி தான் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கும் பெரியார் சொன்னார், கலப்பு திருமணங்கள் மூலமாக சாதி போயிருன்னு சொன்னார். இப்போ பெரியார் இருந்தால் வருத்தப்பட்டிருப்பாரு.